நவம்பர் 4ஆம் தேதி துவங்கி இன்று வரை 3 தினங்கள் மதுரையில் இருக்கிற காலவாசலில் இருக்கிற மாஸ்டர் அரங்கத்தில் 3 நாட்களாக இந்தியா முழுவதும் இருந்து வந்திருந்த பிரதிநிதிகள், 22 மாநிலங்களைச் சார்ந்தவர்கள் அங்கே கூடியிருந்தார்கள். எங்களுடைய மொழி வேறு வேறாக இருந்தது, எங்களுடைய நிறம் வேறு வேறாக இருந்தது, எங்களுடைய பல்வேறு பகுதிகளில் வந்துக்கூடிய மக்களினுடைய அவர்களுடைய நிறமும் மொழியும் வேறு வேறாக இருந்தாலும் கூட 22 மாநிலங்களை சார்ந்து அந்த மண்டபத்தில் அமர்ந்திருந்த 600 பிரதிநிதிகளின் உணர்வு ஒன்றாகத்தான் இருந்தது. அந்த உணர்வு தான் சாதி ஒழிப்பு என்கிற அந்த உணர்வு. இந்தியாவில் நம்முடைய தமிழகத்தில் நம்முடைய மதுரைக்கு ஒரு சிறப்பு உண்டு. சங்கம் வளர்த்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பூமி என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த மதுரையிலே சங்கம் வைத்து சாதி வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சாதியாளர்களுக்கு நான் சொல்வேன், இனிமேல் எவனும் சங்கம் வளர்த்து சங்கம் வைத்து சாதி வளர்க்க முடியாது என்கிற செய்திதான் இந்த மாநாடு சொல்கிற செய்தி. சாதியாளர்களுக்கு பகிரங்க மிரட்டலாக, செங்கோடி இயக்கத்தினுடைய துணிச்சலான முன்னெடுப்பாக இந்த மாநாட்டை நாங்கள் முன்னெடுக்கிறோம். இதோ இந்த மாநாட்டு பதாகையில் நாங்கள் வைத்திருக்கக்கூடிய பதாகையில் கூட மிகுந்த மகிழ்ச்சியோடு பெண்கள் ஓடி வருகிற ஒரு பதாகை இங்கே இருக்கிறது. இது ஏதோ பொழுது போவதற்காக ஓடி வந்த பதாகை அல்ல. காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய உத்தரமேறுவிலே பிரிட்டிஷார் தலித் மக்களுக்கு வழங்கிய நிலத்தை சாதி ஆதிக்கவாதிகள் அவர்கள் ஆக்கிரமித்திருந்தார்கள். ஆக்கிரமித்த நிலத்தை 50 ஆண்டு கால திராவிடாட்சி மீட்கவில்லை. சிறிய கட்சி என்று அழைக்கப்படுகிற செங்கோடி இயக்கம் தான் 300 ஏக்கர் நிலத்தை மீட்டு தலித் மக்களுக்கு வழங்கியது. எங்களுடைய பாரம்பரியம் அப்படிப்பட்டது. இங்கே பேசுகிற எங்களுடைய தோழர்கள், அருமை தோழர் பினராயி விஜயன் எளிமையின் உருவமாக இங்கே நின்றார். நான் மதுரை மாநகர மக்களுக்கு சொல்வேன், ஒரு தர்மாக்குள் அமைச்சர் வந்திருந்தால் கூட இந்த இடம் அண்ணால் பட்டிருக்கும். எங்களுடைய மகத்தான தலைவன் பினராயி விஜயன் கேரளாவில் மட்டுமல்ல இந்தியாவில் யாரெல்லாம் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, யாரெல்லாம் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அத்தனை பேரின் ஆதர்ச சக்தியாக ஒரே நம்பிக்கையாக இருக்கிற அருமை தோழர் பினராயி அவர்கள் எளிமையின் திருவுருவமாக இங்கே வந்துவிட்டு சென்றிருக்கிறார். எங்களுக்கு கடமை நிறைய இருக்கிறது. நாங்கள் தமிழகத்தில் இந்தியாவில் நாங்கள் எல்லோரும் விட்ட கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறோம். இங்கே பார்க்கிறோம், தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஒரு நெடிய பாரம்பரியம் உண்டு. நம்முடைய காவிரி வாய்ந்து வளப்படுத்துகிற தஞ்சை தரணி, 60 ஆண்டுகளுக்கு முன்னால் தஞ்சாவூரிலே காலை பொழுது புலர்வதற்கு முன்னால் ஊருக்குள்ளே ஒரு கொம்பு ஊதுகிற சத்தம் கேட்கும். மாட்டு கொம்பால் அந்த ஊருக்குள்ளே ஒரு தொழிலாளி மிகுந்த சத்தத்தோடு கொம்பை ஊதுவான். அந்த சத்தம் கேட்டவுடன் வயல்களிலே வீடுகளிலே படுத்துக் கொண்டிருக்கிற ஏழை தொழிலாளிகள் எழுந்து சாம்பலை எடுத்து பல்லை விளக்கிவிட்டு வயலுக்கு சென்று வயலிலே பணியாற்றுவார்கள். மீண்டும் 2வது கொம்பூதுகிற சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்டவுடன் வீட்டில் இருக்கிற பெண்கள் எழுந்து வயலுக்கு சென்ற கணவனுக்கும் பழைய சோறையும் பட்டை மிளகாவையும் எடுத்துக்கொண்டு வயலுக்கு செல்வார்கள். அவ்வாறு வயலுக்கு செல்கிற பெண்கள் கை குழந்தைகளை மட்டும், பால் அருந்துகிற குழந்தைகளை மட்டும் வயலுக்கு எடுத்து செல்வார்கள். அந்த குழந்தைகளிலே மரங்களிலே தொட்டில் அமைத்து குழந்தைகளை படுக்க வைத்துவிட்டு கணவனும் மனைவியும் குடும்பத்தோடு சேற்றிலே இறங்கி பணியாற்றுவார்கள். பண்டையார் தூர தொலைவிலே அவருடைய வீட்டில் இருப்பான். இங்கே கணவனும் மனைவியும் பண்டையாருடைய காதில் விழும்படியாக அவர்கள் இங்கே பாடலை பாடி பண்டையாருக்கு தன்னுடைய வருகையை தெரிவிக்க வேண்டும். நண்பர்களே, அவ்வாறு உழைத்தவர்கள் எல்லாம் தலித் தொழிலாளிகள். உங்களுக்கு தெரியுமா, உலக வரலாற்றில் எங்கும் இல்லாத கொடுமை. அங்கே தாய் வயலிலே உழைத்துக் கொண்டிருப்பாள். மரத்திலே தொட்டில் கட்டி குழந்தை படுத்துதங்கிக் கொண்டிருக்கும். தாய்பாலுக்கு குழந்தை அழுகும். ஆனால் தாய் அவள் மடி கடத்து அவள் குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாது. பண்ணையார் உத்தரவிட்டால் தான், அவர்கள் அனுமதி கொடுத்தால் தான்
தாயானவள் கரையேறி சென்று பால் கொடுக்க முடியும். நான் பெருமையோடு சொல்வேன், தஞ்சை தரணியிலே செங்கோடி இயக்கம் நடத்திய ஒரு போராட்டம் உலகத்தில் எங்கும் நீங்கள் பார்த்திருக்க முடியாது. அழுகிற குழந்தைக்கு கரையேறி பால் கொடுக்கிற உரிமை வேண்டும் என்பதற்காக நடத்திய போராட்டம் தான் தஞ்சை தரணியிலே இன்றைக்கு அந்த பெண்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்தது. அங்கேதான் கம்யூனிஸ்டுகள் ஏராளமான தியாகிகள், நான் சமீபத்தில் எங்களுடைய அன்பு தோழர் ஒருவரை சந்தித்தேன், தோழர் என் வெங்கடாசலம் என்று எங்களுடைய தஞ்சை மாவட்ட குழு அலுவலகத்துக்கு பெயர் எங்கு என்று நாங்கள் அழைக்கிற என் வெங்கடாசலம். என் வெங்கடாசலுடைய குடும்பம் இன்றைக்கு இயக்கத்திலே முழுமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய அன்பு தோழர்கள் எழுதுவார்கள், என் வெங்கடாசலம் ஒரு நாள் கடத்தி கொலை செய்யப்பட்டார். எதற்காக தெரியுமா? பிறப்பால் சாதி இந்து குடும்பத்திலே பிறந்த என் வெங்கடாசலம் ஏன் கொலை செய்யப்பட்டார் தெரியுமா? தலித்துகளை செருப்பு போட்டு நடக்க வைத்தார் என்பதற்காக, தலித்துகளுடைய உரிமைக்கு போராடினார் என்பதற்காக என் வெங்கடாசலத்தை கடத்தினார்கள், கொலை செய்தார்கள். எங்கே புதைத்தார்கள் என்று இதுவரை யாருக்கும் தெரியாது. அந்த கிராமத்து மக்களை சந்திக்கிற போது சொன்னார்கள், அவரை காணவில்லை, நிலம் எங்கே ஈரமாக இருக்கிறதோ அந்த இடத்தை எல்லாம் நாங்கள் தோண்டி பார்த்தோம், இங்கே என்னுடைய தலைவனை புதைத்திருப்பார்களா, அவருடைய முகத்தை பார்க்க முடியுமா என்று நாங்கள் தோண்டி பார்த்தோம் என்று சொல்வார்கள். நண்பர்களே, இந்த நாட்டில் தலித் மக்கள் உரிமைக்காக பலர் பேசியிருக்கலாம், இப்போது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் நான் செம்மார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே நேரத்தில் தலித் உரிமைகளுக்காக உயிரை கொடுக்கிற ஒரு இயக்கமாக இன்று வரைக்கும் செங்கோடி இயக்கம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. என்னால் நூற்றுக்கணக்கான சம்பவங்களை சொல்ல முடியும், நூற்றுக்கணக்கான சம்பவங்களை சொல்ல முடியும், ஆனால் அது நோக்கமல்ல. நேரம் நிறைவாக சென்று கொண்டிருக்கிறது. நம்முடைய மதிப்புக்குரிய அருமை தோழர் காலா படத்தினுடைய பணிகளை விட்டுவிட்டு நமக்காக இங்கே அழைப்பை ஏற்று தோழர் ரஞ்சித் இங்கே வந்திருக்கிறார். நம்மோடு அவர் உரையாட வேண்டும். டெல்லியிலிருந்து இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு வருகிறந்திருக்கிற அருமை தோழர் சீனிவாசராவ் உரையாட வேண்டும். மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு நாங்கள் மாநாட்டை நடத்தி முடித்திருக்கிறோம்.